யாரியா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ ஒரு பைத்தியக்காரன் தீ வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்ட என்னையா சொல்றது? யோ, நம்ம ஜனங்களுக்கு சொன்னதானையா தெரியும். நீ தரையா முதல்ல. அண்ணன் அஞ்சா சிங்கம் மருதுபாண்டி வாழ்க! அண்ணன் தியாகி சுடலை வாழ்க! வாழ்க அண்ணன் சுடலை அவர்கள். ஏறத்தால 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீ குளித்து வீர மரணம் எய்தி இருக்கிறார். அண்ணாவின் தியாகத்தை நினைக்கும் பொழுது என் நெஞ்சை எரிமலை போல் குமுறுகிறது. அடனே வாங்க வாங்க, இவங்க எல்லாம் நம்ம ஏரியக்காரங்க தான். வாங்க. முந்தா நாள் கட்சியில சேரும்படி ஒரு ரச்சர் அடிச்சேன், என் பேச்ச மதிச்சு வந்திருக்காங்க. டேய், ஃபார்ம்ல இவங்க பேரெல்லாம் எழுதிட்டு கட்சியில சேர்த்துக்க. சரிங்கண்ணே. நாங்க கட்சியில சேர வரல, எம்எல்ஏவை பார்த்து இந்த மனு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டு, தெரிஞ்சும் நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தலான்னு வந்திருக்கியா? என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசிட்டு? என்ன பப்ளிக்கு? ஜனங்களுக்கு என்ன நீ படிக்காதவன்னு தெரியாதா? நம்ம வாழ்க்கை தான் பெரிய திறந்த புத்தகமாச்சே. சரி ஒத்து, உன்னால பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க, வாங்கி படிச்சுட்டு போறியாக்கோ அப்படியே நிப்ப. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளிக்கூடம் சரியா கட்டாததுனால இடிஞ்சு விழுந்து நிறைய குழந்தைங்களுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியா நடக்க மாட்டேங்குது, அத ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இத பார் தம்பி, நீ கம்பெனி நான் பேசிக்கிறேன். ஏய், அத பத்தி கேக்க, நீ ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? எப்பா அந்த ரெட்டி ஓட்டு போட்டு உருவாக்குனீங்க இவங்க தான். யோ, இவங்க கேட்காம யாரு கேப்பா? யோ, இவங்க சும்மா ஓட்டு போட்டாங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தனக்கு 25-30 வாங்கிட்டு தானே போட்டாங்க. அது மட்டுமா, 2 லோடு சாராயம் அனுப்புல. டேய், நீங்க ஓட்ட போட்டேன்னு சொல்லாதீங்கடா, ஓட்ட வித்தன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷம் ஓட்ட பத்தி பேச உங்களுக்கு அருகதே கிடையாதுடா. வேணா அடுத்த எலெக்ஷனுக்கு 5-10 போட்டு கொடுங்க சாமி, கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்கள் ஆட்சி. என்னப்பா இருக்க ஆட்கள்னாலதான்டா ஓட்டுக்கே மரியாதை இல்லாம போச்சு. ஓட்டுனா 5-10 சாராயத்துக்கு விக்கிறதாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விக்கிறதும் பொண்டாட்டி பொண்ணுங்களை விக்கிறதும் ஒண்ணுதானயா? யோ, என்னமோ நீ தான் ஓட்டை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான், போகும்போது போனா போகுதுன்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா போட்டவனுக்கும் தெரியாது, வாங்கின இவனுக்கும் தெரியாது. நடுவில் நீ ஏன் குழப்பற? ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனுக்கு கேன்சல் பண்ண. யோ, என்னையே சொல்ற, கேன்சல் பண்ணணுமா? மனராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி. உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி. அப்படி பரம்பரை பரம்பரையா வந்துருவோமே.